அக்கனா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. வெல்கம் டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபேன்ஸ் கிரியேஷன். உலகெங்கும் இருந்து நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து ரஜினி ரசிகர்களுக்கும் என் இனிய வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து பல நபர்களோட சேர்ந்து நேர்காணல் அப்படிங்கறத நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த நேர்காணல்ல ரஜினி சாருடைய அரசியல் சம்பந்தப்பட்ட பல விஷயங்கள் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா கேபிஎன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் விமர்சகர், சோ நம்ம தலைவருடைய தீவிரமான ஒரு ரசிகர் அப்படின்னு சொல்லலாம். இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் தலைவருடைய அரசியல் சார்ந்து நம்ம வந்து பேச போறோம், நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். சோ வாங்க வீடியோலுக்கு போகலாம். வணக்கம் கேபிஎன். வணக்கம் முகமது, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா போயிட்டு இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். 90,000 ஃபாலோயர்ஸ் வச்சுட்டு தலைவருக்காக மிக சிறப்பாக அந்த யூடியூப் சேனல் நீங்க நடத்திட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்கள். நன்றிண்ணா. தலைவர் ஃபேன்ஸ் இல்லாம எதுவுமே நடக்காது. உங்களை போன்ற பல ரசிகர்களுடைய ஆதரவு தான் நம்மள இந்த அளவுக்கு வந்து கொண்டு போயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நீங்கள் இல்லாமல் நான் இல்லை அப்படிதான். சோ ஓகேண்ணா, களம் அப்படிங்கறது மாறிக்கிட்டே இருக்கு, அரசியல் களம். ஆரம்பத்துல ரஜினி சார் வந்து எதிர்த்து நிறைய பேர் இப்ப வந்து ரஜினி சாரோட சேர்ந்து கூட்டணி பேசுற அளவுக்கு வந்து நிக்கிறாங்க. ரஜினி சாரோட இந்த வெற்றி அந்த பெர்சன்டேஜ் அப்படிங்கறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அந்த தேர்தல் நெருங்க நெருங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. சமீபத்துல பாத்தீங்கன்னா ரெண்டு நாளாக்கு வந்து ரஜினி போஃபியா அப்படிங்கிற விஷயம் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இந்த ரஜினி போஃபியாங்கிறது வந்து ஒரு சாதாரண ஒரு ஆளுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. சோ நீங்க கொஞ்சம் சொல்லுங்க, ரஜினி போஃபியானா என்ன, அது எப்படி என்ன நடக்குது, அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதாவது ரஜினி போஃபியா அப்படி அப்படின்னு பார்க்க போனா, வரும் 2021 தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நடுக்கம் அப்படின்னே சொல்லலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும் 2021 தேர்தல் கழகமே மிக வித்தியாசமா வரப்போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுமையுடைய மக்கள் மனதில் ஈர்ப்பு சக்தியை அதிகமாக கொண்ட பல வருடங்களாக மக்கள் மனதில் உள்ளே நுழைந்து தனி சிம்மாசனம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேர்மையான திறமையான நல்ல மனிதர் ஒருவர் தனது கட்சியை ஆரம்பித்து தமது மக்களுக்காக ஒரு சேவை செய்ய வருகிறார். அவர் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கும் போது இதற்கு முன்னாடி ஆண்ட ஆளுகின்ற இரண்டு கட்சிகளுக்குமே ஒரு பயம் கலந்த நடுக்கம் வருவதுதான் அந்த ரஜினி போஃபியா. அதுதான் அவங்களை கடந்த ஒரு ரஜினிகாந்த் என்னைக்கு தலைவர் கட்சி ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாரோ அன்னையில இருந்து படிப்படியா ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து அது ரஜினி போஃபியா அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நிக்குது. அதாவது ஒரு பயம் கலந்த நடுக்கம் மாயைன்னே சொல்லலாம். என்னன்னா இதுவரைக்கும் அவங்க வந்து தாங்கள் வாங்கி வந்த அந்த ஓட்டுகளை அந்த வாக்குகளை ரஜினி போஃபியா என்ற அலை என்ற ஒரு சுனாமி வந்து பிரிச்சுட்டு போயிருமோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பயத்துலதான் இருக்கிறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் அவங்க ஒரு எந்த ஒரு வலிமையான மாற்று சக்தியை எதிர்த்தரப்புல நின்று அவங்க தேர்தலை சந்திக்கல. அதாவது கடந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா திரு விஜயகாந்த் அவர்கள் வந்தாங்க, அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. இப்ப ரஜினிகாந்த் அவர்களை அவங்க அதுக்கு முன்னாடி 1996 பாத்துட்டு இருக்கிறாங்க. அவருடைய அந்த வலிமை என்ன, அவருடைய ஆளுமை திறன் என்ன, ரசிகர்கள் கட்டமைப்பு என்ன, கட்சியினுடைய அமைப்பு என்ன, அவருடைய கட்டமைப்பு எப்படி உருவாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கும் போது அவங்க ஒரு பயம், அவர் எப்படி வருவாரு, எப்போ வருவாரு, ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, அவருடைய கட்சி எந்த விதமான ஒரு தாக்கத்துல, அப்படியே அது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. பாத்தீங்கன்னா சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னா நீங்க வந்து எதிர்பார்க்காம எப்போ நீங்க ஒரு நம்ம சத்தம் இல்லாம ஒரு களம் இருக்கும், எதிரிகளை வந்து சத்தம் எல்லாம் போய் அடிச்சுட்டு வருவாங்க. அதாவது அது அடிக்கிறதும் தெரியாது, போறதும் தெரியாது, அழியறதும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தலைவருடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் எப்படி நடக்க போகுது, எந்த ரூபத்துல நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த பதட்டத்தோட இருக்கிறது தான் அந்த ஒரு ரஜினி போஃபியா. அது இப்ப ஆளுகின்ற எதிர்க்கின்ற எதிர்கட்சிகள் எல்லாத்துக்குமே அந்த இருக்குது. அதனாலதான் அவங்க பாத்தீங்கன்னா அந்த கூட்டணிகள் கட்சிகள்லாம் அவங்களை எந்த அளவுக்கு மிரட்டினா கூட பயந்துகிட்டு எங்க நாளைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் அவர் வந்தோன்னா எந்த கட்சியுடைய ஓட்டை எவ்வளவு பிரிக்க போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு கட்சிக்கும் வந்து நிரந்தரமான ஓட்டு வங்கின்னு பாத்தீங்கன்னா 25% 23% தான் இருக்கும். இது வந்து தலைவர் வந்து ஒவ்வொரு கட்சியினுடைய ஓட்டையும் எந்த அளவுக்கு பிரிக்க போறாரு, நம்மளுடைய கட்சி வாக்குகள் எப்படி போகுது, திமுக அப்படி பயந்துட்டு இருக்குது, அதிமுக ஒரு பக்கம் பயந்துட்டு இருக்குது, நம்மளுடைய வாக்கு வங்கி போயிருமோ, இவர் எந்த அளவுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு தன்னுடைய கொள்கையால தன்னுடைய புதுவிதமான திட்டங்களான நம்முடைய வாக்குகள் அள்ளிட்டு போறாங்கிற பயம் வேற. அதனால என்னை கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்னாலும் அதுல இருந்து ஒரு பயம் கலந்த நடுக்கத்தோட இருக்கிறது தான் இந்த ரஜினி போஃபியா. அதனாலதான் அவங்க கூட்டணி கட்சிகளையும் என்ன கேள்வி கேட்டாலும் தேமுதிக ஒண்ணு சொல்லுது, பாட்டாளி மக்கள் ஒண்ணு சொல்லுது, ஒவ்வொரு கட்சியும் தாந்தா பெரிய பிஜேபி பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் கிடையாதுங்க, எங்க தலைமையில தான் நீங்க கூட்டணி, நாங்க தான் கூட்டணிக்கு தலைமை வைக்க போறோம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு தமிழ்நாட்டுல ஒரு 3% இருக்கக்கூடிய 2.5% இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஏடிஎம்கே மிரட்டுது. இதெல்லாம் பார்த்து இவங்க பயப்படுறதுக்கு காரணம் என்ன, நாளைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் வந்த பண்ண இந்த சின்ன சின்ன கட்சிகளுக்கு எல்லாம் 3வது ஒரு ஆப்ஷன் அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, 3வது எப்படி அதிமுக திமுக அப்படின்னு ரெண்டு கூட்டணி கட்சிகளும் மாறி மாறி இங்கிட்ட அங்கிட்ட ஓடிட்டு இருக்காங்களோ,
மூணாவதா அதை விட பிரம்மாண்டமான ஒரு ஆப்ஷன் வந்து அங்க உட்கார்ந்து இருக்குது. அவர் என்ன பண்ண போறாரு, இந்த கூட்டணி போடுவாரா, தனியா நிற்பாரா, கொள்கை என்ன, அவர் முதல்வரா வருவாரா இல்ல வேற யாரையாவது ஒரு யாரையாவது முதலமைச்சர் கையை கட்ட போறாரா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே அவங்களை வச்சிருக்காரு பாத்தீங்களா. அவங்களுக்கு ஒரு ரஜினி போபியாவை உண்டு பண்ணி வச்சிருக்காரு பாத்தீங்களா. அதுதான் இன்றைய அரசியல் களத்துல ஓடிட்டு இருக்கு. நாம சொல்லலாம், அதாவது ரஜினி போபி அப்படின்னா ரஜினி மேல இருக்கிற ஒரு பயம், அவ்வளவுதான். அவர் என்ன பண்ணிக்கிட்டே ஆனா இவங்க வந்து வேற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அவர் எப்ப வருவாருன்னு. ஆனா ரஜினிகாந்த் ரசிகர்களோ ரஜினிகாந்தோ இதை பத்தி பயமே கவலையே இல்லாம இருக்கிறாங்க. துடிக்கிறது பூரா இந்த ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்க ரெண்டு பேரும் தான் துடிச்சிட்டு இருக்காங்க. சோ அதுக்கடுத்து பாத்தோன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதம் ரஜினிகாந்த் அவர்கள் லீலா பேலஸ்ல ஒரு பிரஸ் மீட் வைக்கும் போது அதுல வந்து சொன்னாரு இந்த சிஎம் கேண்டிடேட் விஷயம், இன்னும் சில விஷயங்கள் அதுல வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து இந்த ரங்கராஜ் பாண்டே அவர்களோட ஒரு மீட்டிங், சாணக்கியா சேனல் மீட்டிங்ல பேசும்போது அலை ஒண்ணு உருவாகும், அந்த உருவாக்குறது வந்து கொஞ்ச நாள் உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. ரஜினி அலை அப்படிங்கறது உருவாகும் சொல்லிட்டு, அந்த ரஜினி அலை தமிழகத்துல உருவாக ஆரம்பிச்சா உருவாகல் அப்படின்னா எப்போ உருவாகும்? ரஜினி அலை உருவாகி கொண்டிருந்த நேரம் வந்து கொண்டுதான் இருந்தது. அரசியல் மாற்றம், ஆட்சி மாற்றம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை இதுவரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் ஒரு சொல்லாத ஒரு சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ணக்கூடிய அரசியலிலிருந்தே மாற்றணும். சும்மா ஒரு ஆட்சி நீ போனா அவர் போனா இவரு, இவர் போனா அவர்னு யாரோ ஒருத்தரை கொண்டாந்து முதல்வராக்கி ஒரு ஆட்சி மாற்றத்தை மட்டும் கொண்டு போனா இந்த மக்கள்கிட்ட வந்து நம்ம எந்தவோட மாற்றத்தை எதிர்பார்க்க முடியாது, செயல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிதான் அரசியலையே மாற்றணும். தேவையற்ற கட்சி பதவிகள் இருக்கக்கூடாது, கட்சிக்கு ஒரு தலைமை, ஆட்சிக்கு ஒரு தலைமை, இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கொள்கைகளை கொண்டு வந்துதான் இது வந்து மக்கள் மத்தியில போய் சொல்லுங்க. ஒரு நல்ல இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம், நல்ல ஒரு படித்தவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம், சமூக சிந்தனையாளர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம், நல்ல படிச்சவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் மாற்று கட்சிகள்லையும் ஒதுக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க. அவங்களாம் நல்லவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் பிழைக்க தெரியாது. ஏன்னா மாற்று கட்சிகள்ல இருந்தாலும் இன்னைக்கு ஊழல் பண்ண தெரியணும், ஏமாத்த தெரியணும், பொய் சொல்ல தெரியணும் அப்படிங்கிற மாதிரி சில பேர் பிடிக்காம சில கட்சிகள்ல இருந்து ஒதுங்கி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒதுங்கி இருக்கக்கூடிய நல்லவங்களையும் கூட்டு வரணும். இப்படி இவங்களையெல்லாம் வச்சு ஒரு மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தையும் ஆட்சி மாற்றத்தையும் ஏற்படுத்தும்னு சொல்லணும். அதை போய் மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கன்னு தலைவர் சொன்னாரு. அப்படி சொல்லும் போது நமக்கு இந்த கொரோனா டைம் நமக்கு வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு மக்கள்கிட்ட போக முடியாத ஒரு சூழ்நிலை. மீண்டும் இந்த கொரோனாவெல்லாம் முடிஞ்ச பிறகு அதே சிந்தனை தான், தலைவருடைய அதே கொள்கை எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா, யாருமே செய்ய ஒரு சிஸ்டத்தை மாற்றக்கூடிய ஒரு சிந்தனையை வந்து நம்ம மக்கள்கிட்ட கொண்டு எடுத்துக்கொண்டே போக போகும்போது அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அலை உருவாகக்கூடிய அந்த புள்ளி உருவாகக்கூடிய சூழல் நெருங்கி வந்து கொண்டுட்டு இருக்குதா அப்படின்னு நான் சொல்ல முடியும். தற்போதைய சூழலில் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் இரண்டு கட்சிகளின் மேல் வந்து கடுமையான எதிர்ப்பு இருக்கிறது. அதை வந்து மாற்றக்கூடிய ஒரு சக்தி இல்லைங்கிறத ஒரு ஏக்கமும் இருக்கிறது. அதை ஒரு மாற்றக்கூடிய நேரமும் காலமும் அதற்கு ஒத்துழைத்தால் மிக விரைவில் அந்த அலை உருவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். சோ அதுக்கடுத்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரஜினிகாந்த் அவர்களுடைய வருகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். நான் முன்னாடியே சொன்ன, ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், ஆரம்பத்துல ரஜினிகாந்த் அவர்களை எதிர்த்த பல கட்சிகள் இப்ப ரஜினிகாந்த் அவர்களோட சேர்ந்து கூட்டணி வைக்கிறதுக்கு வந்து பல பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்த வண்ணம் தான் இருந்துட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இதுவரை அவங்க வந்து ஒரு பெரிய கட்சியோட கூட்டணியில் இருந்திருப்பாங்க, அந்த கூட்டணி தொடரும் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அதுல வந்து நிறைய சச்சரவுகள்லாம் வந்த மாதிரி நமக்கு வந்து கேள்விப்படுறோம் சில நியூஸ் தான். சோ அதுவும் உடையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சோ கூட்டணி எப்படி இருக்கும் 2021 அரசியல் பொறுத்தவரை? ரஜினிகாந்த் அவர்கள் யாரோட சேர்ந்து கூட்டணி வைப்பாங்க, மத்த கட்சிகள் யாரோட சேர்ந்து இருப்பாங்க, ஏதாவது கட்சி தனியா இருந்து ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு கேக்குறேன். பாஜக நாயகர்கள் சொல்லிட்டு இருக்காங்க தனியா நிப்போம்னு சொல்லிட்டு, ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அதுக்கெல்லாம்? அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கூட்டணி கட்சிகள் பாத்தீங்கன்னா ரெண்டே ஒரு ஆப்ஷன் தான் இருந்தது. ஒண்ணு திமுக கூட இருப்பாங்க, இல்ல அதிமுக கூட இருப்பாங்க. அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. இப்ப வந்தீங்கன்னா மூன்றாவதாக ஒரு மாற்று தலைமை அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும்போது இந்த கூட்டணி கட்சிகளுக்கு, இப்ப பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் பாத்தீங்கன்னா பல வருஷமா அவங்க வந்து தேர்தலை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப 2016 மட்டும்தான் எம்பி எலெக்ஷன்ல திரு அன்புமணி அவர்கள் ஜெயித்தாங்க. இடையில அவங்க வந்து சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட சேர்ந்து திமுக கூட சேர்ந்து ஒரு எம்எல்ஏ கூட அவங்களுக்கு சட்டசபைக்கு அனுப்ப முடியாது ஒரு சூழ்நிலையில வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து மிக ஒரு என்ன சொல்றது, அவங்க வந்து இப்போ காங்கிரஸுக்கு வந்து திமுக கூட்டணியில் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அடி விடுக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து சென்ற தேர்தலில் வந்து 9 நாடாளுமன்ற தொகுதியில் கொடுத்தாங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, விவரமா அந்த இடத்துல திமுக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, ராகுல் காந்தி பிரதமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. முன்னாடி ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக திரு ஸ்டாலின் அவர்கள் அறிவித்து வெற்றி பெற்றாரு. ஆனா அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா, ஒருவேளை ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரா முன்னிறுத்தி ஸ்டாலின் அவர்கள் அந்த தேர்தலில் வந்து தோத்து போயிருந்தாங்கன்னா காங்கிரஸுடைய நிலைமை என்ன இருக்கும் யோசிச்சு பார்த்தாதான் தெரியும். ஏன்னா அந்த நேரத்துல வந்து ஸ்டாலினால் பெற்ற வெற்றின்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. எந்த நேரத்துல அதுக்கு காரணம் ராகுல் காந்தியோ காங்கிரஸ் கட்சியோ அப்படின்னு சொல்லல.
அந்த மாதிரி ஒரு பரிதாபம். அதை ஏன்னு கூட காங்கிரஸ் கட்சியால கேட்க முடியல. ராகுல நீங்க பிரதமரா முன்னிறுத்தி தான் ஜெயிச்சீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியினால முடியல. அப்படி ஒரு பரிதாபமான நிலைமையில தான் காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு இருக்குது. இப்பவும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சிக்கு போன தடவை 9 MP seat கொடுத்தாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி 40 இல்ல 50 seat கொடுக்க வேண்டிய சூழ்நிலை. ஆனா ஒரு 20-25 seat தான் கொடுப்பாங்கன்னு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. சோ காங்கிரஸ் கட்சிக்கு அதே மாதிரி ஒரு தமக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தலைமை இருந்தா போகலாம். அதுக்கு நேர்மாறா அதிமுகவுக்கு அது போறதுக்கு வாய்ப்பு இல்ல. தலைவர் மாதிரி ஒரு கட்சி புதிய மாற்று சிந்தனையுடைய ஒருத்தர் வந்து அவங்க கூட சேரலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட இருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. அதிமுக பாத்தீங்கன்னா சென்ற உள்ளாட்சி தேர்தலையும் வந்து பிஜேபிக்கும் வந்து அவங்க வந்து அதிமுக வந்து எந்த விதமான ஒரு சீட்டு ஒதுக்கீடு எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவா பண்ணியிருந்தாங்க. 2-3% அப்படின்னு தான் கொடுத்திருந்தாங்க. தேமுதிக பாத்தீங்கன்னா சென்ற நாடாளுமன்ற தேர்தலிலே வந்து அவங்களுக்கு அதிமுகவில இருந்து சீட்டுகள்லாம் வந்து கரெக்டான சரியான அளவுல ஒதுக்கப்படலன்னு வருத்தம் இருந்தது. அதை விட பாத்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் நடந்தது சமீபத்துல, அதுலயும் வந்து அவங்களுக்கு குறிப்பிட்ட சதவீதத்துக்கான சீட்டுகள் ஒதுக்கப்படல. சோ இப்ப என்ன சொல்றாங்க, பிரேமலதா அவர்கள் நாங்க தனித்து போட்டியிடவும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் நினைக்கிறாங்க, தேமுதிக தொண்டர்கள் அவர்கள் எல்லாம் நினைக்கிறாங்க தனித்து போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இருக்கக்கூடிய கட்சிகளை மிரட்டுறாங்கன்னே சொல்லலாம். நீங்க அதிமுகவிலையும் சரி திமுகவிலையும் சரி இருக்கக்கூடிய கட்சிகள் மூன்றாவது எங்களுக்கு நீங்க இல்லைன்னா எங்களுக்கு ரஜினிங்கிற ஒரு மாபெரும் ஆப்ஷன் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஞாபகப்படுத்திட்டு இருக்கிறாங்க அந்த கட்சிகளுக்கு. அதனால வந்து ஆனா தலைவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் வந்து தம்முடைய கொள்கை ஜாதி மத சார்பற்ற நேர்மையான ஆன்மீக அரசியலை முன்னெடுத்து வரக்கூடிய தலைவர் தம்முடைய கொள்கைகளையும் தம்முடைய சித்தாந்தங்களையும் திட்டங்களையும் ஏற்கக்கூடிய தம்மை தலைவராக தம்முடைய கட்சியை தலைமையின் கீழ் இருக்கக்கூடிய கட்சிகள் மட்டும்தான் கூட்டணிக்கு சேர்ப்பார்னே நம்ம சொல்ல முடியும். இவங்களுடைய இவங்க இங்க நடத்தி கொண்டிட்டு இருக்கின்ற அந்த மத அரசியலோ சாதி அரசியலோ தலைவர் முன்னாடி கூட ஈடுபடாது. இவங்க எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுதான் தலைவர் கூட வந்து சேர முடியும் என்பதுதான் எல்லாருடைய தலைவருடைய சித்தாந்தம் அப்படிதான் இருக்குங்கிறது நம்மளுடைய கணிப்பா இருக்குது. ஓகேண்ணா, ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த அரசியல் அறிவுக்கு அப்புறம் பார்த்தோன்னு பல நபர்களை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எதிர்க்கிறதுக்கு வந்து இந்த சோசியல் மீடியா வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே சமயம் சோசியல் மீடியாவில் தான் எப்படி இருக்கு, நம்ம வந்து நார்மலா வந்து டிவி சேனல் பார்க்கலாம், அதுல வந்து உண்மையை சொல்லுவாங்கன்னு பார்க்கும்போது அங்கேயுமே சரி நிறைய விஷயங்கள் திரிக்க ஆரம்பிச்சாங்க. இது நம்ம வந்து பார்த்தவனமே இருந்துட்டு இருக்கோம். சோ எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க, இந்த பெய்டு மீடியா, பெய்டு யூடியூப் சேனல், பெய்டு ட்விட்டர் அக்கௌண்ட் இதெல்லாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, மீடியாவில் இருந்தவங்க மீடியாவில் இருந்த ஒரு நபர் இன்னைக்கு யூடியூப் போற அளவுக்கு வந்துட்டாரு. காரணம் என்ன, ஒரே ஒரு யூடியூப் வீடியோனால. ஏன்னா நீங்க வந்து நடுநிலைமையோடு செயல்பட்டு இருந்தா ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சிக்கு ஆதரவாகவே செயல்பட்டு கொண்டு திராவிட சிந்தாந்தங்கள் திராவிட சிந்தனைகள் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் பாத்தீங்கன்னா நீங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாரு. அவர் மீடியாவில் மிக அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம படிப்படியாக தான் போகணும். ஒரு சாதாரண ரிப்போர்ட்டராக இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு ஒரு என்ன சொல்ற செய்தியாளராக இருப்பாங்க, செய்தி வாசிப்பாளராக இருப்பாங்க, நெறியாளராக போவாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா இவர் அங்கே பெரிய ஒரு செய்தி வாசிப்பாளராகவோ ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடியவராக இருக்கிறவர் கீழே இறங்கி இன்றைக்கி யூடியூப் சேனல் போகிற அளவுக்கு வந்துட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அறம் இல்லை. அவர் சொல்லுவார், நாங்கள் அறம் சார்ந்த ஒரு அவர் சொல்லுவார் அவருடைய நம்ம செந்தில் தான், வேறு யாரும் கிடையாது. செந்தில் வந்து என்ன சொல்ல, அறம் சார்ந்த விஷயங்கள் நான் பேசிக்கொண்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர். அங்கே அறத்தோடு செயல்படாதனால தான் இன்றைக்கு வந்து தனியாக யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு அவர் வந்து பார்த்தீங்கன்னா காலம் போன காலத்தில் நாஞ்சி சம்பத் மாதிரி ஆண்களை எல்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு பேட்டி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கு இருக்குது. தலைவருக்கு எதிராக வந்து ஒரு என்ன சொல்றது, அவரை வந்து கிரியேட் பண்ணுறது காரணமே அவரை வந்து ஒரு பிஜேபி ஆதரவாளராக சித்தரி இல்லை ஒரு 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 மதவாதியாக சித்தரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இஷ்டத்துக்கு எழுத வேண்டியது அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை ரசிகர் சண்டையை மூட்டி விட வேண்டியது. இந்த மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் என்னைக்கு கட்சியை ஆரம்பிக்கிறோம்னு சொன்னாரோ அன்னையிலிருந்து ஃபேக் ஐடிகளுடைய கூடிய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு ட்விட்டர் அப்படிங்கிறது நிறைய இன்னைக்கு உருவாகி இருக்குது. அவங்க தங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எழுதிக்குவாங்க. அவங்களே வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு முதல்வர் வேட்பாளர் அவங்களே உருவாக்கிக்குவாங்க. அவங்களே இல்லை இல்லை அப்படின்னு அவங்களே அழிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி இவங்களே உருவாக்கிட்டு இவங்களே எல்லா வேலையும் பண்ணிக்கிறாங்க. அதாவது இது வந்து பொதுமக்கள் யாரும் ரசிக்கிறமா தெரியல. அவங்க வந்து அந்த 200 ரூபா அவங்களுடைய கொடுக்கக்கூடிய 200 ரூபாயோ 500 ரூபாயோ அவங்களுடைய ஒரு ட்விட்டுக்கு என்ன கிடைக்குதோ அதுக்கு தகுந்த வேலைகளை அவங்க சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க தான் சொல்லியும் சொல்ல முடியும். இதை வந்து நம்ம கடந்து போறதை தவிர வேற வழி இல்லை. இவங்க எல்லாம் வந்து ஒரு மக்கள் மத்தியில் வந்து அவங்க சார்ந்த கட்சிக்கோ இல்லை தலைவருக்கு எதிராகவோ எந்த ஒரு ஓட்டையும் இவங்களால வாங்கி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதா நமக்கு இன்னைக்கு தெரியக்கூடிய விஷயம். ஓகேண்ணா,
சோ இப்ப பாத்து நினைச்சுக்கோங்களேன், ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பயன்படுத்தினாலே வந்து நிறைய பேருக்கு வந்து விளம்பரங்கள் அப்படிங்கறது கிடைக்குது சரிங்களா. நிறைய கட்சிகளே பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி பேசினா மட்டும்தான் அவங்களுடைய அந்த பேச்சுக்களை வந்து டிவில போடுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகவே ரஜினி சார் பத்தி நாலு வார்த்தை பேசிட்டு போவாங்க. ரஜினி சாரை பொறுத்தவரை ஒரு இலவசமா வந்து ஒரு விளம்பரம் படுத்துறதுக்காண்டி ஒரு நபர் அப்படி கூட நம்ம வந்து சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரை வச்சே வந்து பல பேர் விளம்பரம் அப்படிங்கறத தேடிக்கிட்டு இருக்காங்க சரிங்களா. இப்ப சமீபத்துல பார்த்தா வச்சுக்கோங்களேன், அண்ணாமலை ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாரு. அவரை பார்த்து எல்லாருமே வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த புதிய கட்சிக்கு இவர் தான் வந்து சிஎம் கேண்டிடேட், இவர் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொல்லிட்டு பல செய்தி ஊடகங்களாகட்டும் நிறைய திமுக சார்ந்த நபர்களாகட்டும் ஏன் இன்னும் கொண்டா நம்ம இறங்கி போய் நம்ம ரஜினி ஃபேன்ஸை நிறைய இடங்கள்லாம் சொல்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. அதுக்கடுத்து இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து பாஜக இணைந்தாரு. நேற்று வந்து ஒரு நியூஸ் வந்துச்சு, தமிழ்நாடு பாஜக வந்து துணைத் தலைவரா வந்து அவர் வந்து பதவி ஏற்றிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. சோ அவர் வந்து ரஜினி சார் அப்படிங்கிற அந்த பேரை ரஜினிகாந்த் அவர்களுடைய முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதான் இன்னைக்கு சூழ்நிலையில இன்றைக்கு அரசியல் இருக்கிற சூழ்நிலையில ஒண்ணு ரஜினிகாந்த் என்ற ஒரு பிம்பத்தை வைத்துக் கொண்டு ஒண்ணு அவரை திட்டி வளரணும் இல்ல அவரை புகழ்ந்து வளரணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் ஓடிக்கிட்டு இருக்குது. திரு அண்ணாமலை அவர்கள் ஐபிஎஸ் அவர்கள் பார்த்த அவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இயற்கை விவசாயம் மாற்று அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருந்தாரு. அவர் ஒரு வலதுசாரி சிந்தனையாளர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அவர் வந்து எப்படி சொல்லியிருக்காருன்னா, நாங்க வந்து மோடியை வந்து அதிகாரிகள்லாம் பார்க்க முடியாத சூழ்நிலையில நாங்க போய் சிறப்பா போய் பார்த்தோம் அப்படிங்கும்போது பிஜேபி ஆதரவாளராக தான் அவர் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருடைய தன்னை சொல்லாம காட்டிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்ல வேண்டும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும். அப்படி இருக்கிறவர் வந்து நீங்க வந்து கேட்ட கேள்வி கூட, நீங்க ரஜினி சார் அவர்களை சந்திச்சீர்களா அப்படின்னு கேட்டது கூட பேசுனீங்களா அப்படின்னு கூட பேசினேன்னு சொல்ல முடியாது, பேசலையும் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு நயன்தார படத்துல வசனம் இருக்குன்னு சொல்ல முடியாது, கருப்புன்னு சொல்ல முடியாது, வெள்ளைன்னு சொல்ல முடியாது, கலருன்னு சொல்ல முடியாதுங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைலாக் பேசிட்டு போயிட்டாரு. அதன் பிறகு பிஜேபி கட்சிக்கு இணைந்த பிறகுதான் நான் வந்து ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட ஆன்மீக விஷயத்தை பத்தி பேசினேன் அப்படின்னு சொல்றாரு. இதை அவர் முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம பேசாம போயிட்டே இருந்திருப்போம், ஓ இவர் ஆன்மீகத்தை பத்தி பேசுறேன். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட வந்து ஆன்மீகத்தை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, மாற்று கட்சிகள் இருந்து எல்லாமே அவர் ஆன்மீகவாதின்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரி அதாவது அதுக்கு வந்து இப்போ சில பேர் இன்னைக்கு ட்வீட் போடுறாங்க, எப்படி அண்ணாமலை வந்த மாதிரி அருணாச்சலமும் வருவாருன்னு. எங்க அண்ணாமலை வந்து நீங்க ஒரு பிஜேபிக்காரரை பிஜேபியில சேர்த்து அவரை ஒரு துணைத்தலைவர் ஆகிறதுக்கு இவ்வளவு பெரிய கொண்டாட்டம், அது வந்து நீங்க கொண்டாடுறதுக்கு என்ன இதுக்கு? பிஜேபிக்காரர் பிஜேபியில தான் சேர்ந்திருக்காரு, இதுல என்ன இதுல வந்து புகழ்ச்சி இருக்கு, இதுல வந்து நீங்க கொண்டாட வேண்டியிருக்கு. அதனால அவருடைய சித்தாந்தங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அவர் போயிருக்காரு. நாம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எந்த ஒரு அண்ணாமலையோ எந்த வந்து ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் இவர்களால வந்து ரஜினிகாந்துக்காக எந்த ஓட்டு வாங்கி கொடுக்கக்கூடிய சக்தி அண்ணாமலையோ யாரா இருந்திருக்கட்டும் ஒரு சக்தி கிடையாது. ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூடிய விழுகக்கூடிய ஓட்டு, அவருக்கு இருக்கக்கூடிய சக்தி, அவருக்கு இருக்கக்கூடிய மக்கள் ஈர்ப்பு எல்லாமே ரஜினிகாந்த் என்ற ஒற்றை மனிதனால் தான். ரஜினிகாந்த் வந்து நாளைக்கு ஒரு அண்ணாமலையவோ ஒரு அருணாச்சலத்தையோ ஒரு சுப்பிரமணியவோ ஒரு முகமது பாஜாவையோ ஒரு லாரன்ஸையோ நிறுத்தி வெற்றி வைக்க முடியும். அது வந்து ரஜினிகாந்துக்காக விழுகக்கூடிய ஓட்டு தானே ஒழிய எந்த ஒரு அண்ணாமலையும் எந்த ஒரு அருணாச்சலமும் ரஜினிகாந்துக்காக வாக்கு சேகரித்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையில் ரஜினிகாந்தும் இல்லை, யாருமே ரஜினியனுடைய தொண்டர்களும் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்தா இருக்கு. ஓகே ஓகே. ஆரம்பத்துல நம்ம வந்து அந்த அலைகள் பற்றி நான் கேள்வி கேட்கும்போது நீங்க வந்து சொன்னீங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து ரஜினி அலை அப்படிங்கறது உருவாக அந்த உருவாகிற அந்த ஆரம்பிக்கிற டைம் போக அரசியலுக்கு இருக்கிற டைம் அந்த தேர்தலுக்கு இருக்கிற நேரம்ங்கிறது ரொம்பவே சரி கம்மியா தான் இருந்துட்டு இருக்கு, நம்ம அதை பார்த்த வண்ணம் தான் இருக்கும். சோ ரஜினிகாந்த் அவர்களுக்கான அந்த தேர்தல் அந்த டைம்ங்கிறது அவரு அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுவாரா, அது அவருக்கு வந்து ஒத்துழைக்கும் நீங்க நினைக்கிறீங்களா குறுகிய நேரம்? அதாவது இவங்க வந்து ரஜினிகாந்த் அவர்களுடைய பிளஸ் பாயிண்டே வந்து அவர் ஏற்கனவே மக்கள் மனதில் நிறைந்து நீடித்து இருப்பவர். அவர் பல வருஷமா வந்து எல்லாரும் வந்து யாராவது ஒருத்தர் அரசியலுக்கு வந்தா ஏப்ப அரசியலுக்கு வர்றீங்க உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் ஏங்க அவர் இன்னும் அரசியலுக்கு வரல, ஏங்க எப்பங்க அவர் கட்சி ஆரம்பிப்பார் அப்படின்னு கேட்பாங்க. காரணம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் கட்சி ஆரம்பிக்கணும் அரசியலுக்கு வரணும் ஒரு மாற்று சிந்தனை ஒரு நல்ல மனுஷர் அரசியலுக்கு வரணும்னு மக்கள் எதிர்பார்ப்பு ரொம்ப காலமா பல வருஷமாவே இருக்குது. சோ ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ வந்தாலும் அவருடைய கொள்கை சித்தாந்தம் அவர் நேர்மையானவர், அவர் உண்மையை தான் சொல்லுவாரு, அவர் சொல்றதான் செய்வார். இவங்க மாதிரி ஒரு ஓட்டு அரசியலுக்காக ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவர் போயிட மாட்டாரு, ஒரு மாற்று சிந்தனையோட வர்றாரு, ஒரே தலைவர் நல்ல தலைவர் அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு சிந்தனையாளர் அப்படிங்கிறனால மக்கள் மத்தியில் அவர் வந்து ஏற்கனவே நேர்மறையான ஒரு மனிதர் அப்படிங்கிறது பதிவாயிட்டாரு. அவர் என்ன சொல்ல போறாரு அப்படிங்கிறதுக்காக தான் காத்துட்டு இருக்காங்க மக்கள், அவர் என்ன திட்டங்கள் இருக்குது. அடுத்த செகண்டை வந்து அவர் மக்கள் அவர் வந்து ஒரு வார்த்தை இன்னைக்கு சொன்னார், என்னுடைய கட்சி இதுதாங்க, என்னுடைய கொள்கை இதுதான், என்னுடைய திட்டம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா அவர் அரை மணி நேரத்துல சாதாரண ஒரு சிறிய கிராமத்துல கூட ரீச் பண்ணக்கூடிய ஒரு வலிமையான சக்தி குறைந்தவர், மக்கள் ஈர்ப்பு சக்தி குறைந்தவர். அதனால அவருக்கு ஒரு நாலு மாசங்கிறது இல்லை ஐந்து மாதமோ மிக குறிய காலமே போதுமானதா இருக்கும் தான் எல்லோருடைய கருத்தும் இருக்குது. ஓகே மேம், சூப்பர் மேம்.
உங்ககிட்ட பாத்தீங்கன்னா ஒரு கடைசி கேள்வி. ஆக்சுவலா இந்த கேள்வி வந்து நம்ம சேனல்ல வந்து நான் பேட்டி எடுக்கிறேன், எல்லாருக்கிட்டயுமே நான் வந்து கேட்டுட்டுதான் இருக்கேன் சரிங்களா. சோ இப்ப நீங்க வந்து இது ரெண்டு கேள்வி கூட நம்ம வந்து சொல்லிக்கலாம். ரஜினிகாந்த் அவர்களை நீங்க சந்திக்கிறீங்க, அவர்கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களை நீங்க சந்திக்கிறீங்க, அவர்கிட்ட நீங்க என்ன கேட்பீங்க? தலைவர் அவர்களை சந்திக்கும் போது நான் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்வளவு உங்களை பத்தி இயல்பான வார்த்தைகள் எத்தனையோ பேர் சொல்றாங்க, எத்தனையோ பேர் திட்டுறாங்க, எவ்வளவோ நீங்கள் வந்து நல்லது செஞ்சாலும் எத்தனை நல்ல விஷயங்கள் செய்தாலும் அதை நீங்க வெளியிலையும் சொல்றது இல்லை, ஆனா உங்களை பத்தி நீங்க எதுவுமே செய்யல நீங்க எதுவும் பண்ணலைன்னு சொல்றாங்க, நீங்க எவ்வளவு பேர் திட்டுறாங்க, இதெல்லாம் எப்படி நீங்க கடந்து போறீங்க? அதாவது நீங்க எல்லாமே நல்ல விஷயங்கள் நிறைய செய்யறீங்க, ஆனா அதை எதுவுமே வெளியில யாருமே சொல்றது இல்லை, நீங்களும் மற்றவங்களே நீங்க சொல்ற விஷயத்தையும் செய்யக்கூடாதுன்னு வெளியில சொல்லிடுறீங்க. ஆனா வந்து எங்களுக்கு தான் அது வந்து கஷ்டமா இருக்குது, தலைவர் என்ன செய்யறாரு அப்படின்னு எல்லாருமே கேக்குறாங்க. அதே மாதிரி உங்களை வந்து இழிவான பழி சொல்லால பேசுறாங்க, அவங்களெல்லாம் நீங்க வந்து கடந்து போயிருக்கீங்க, ஆனா எங்களால அது கடந்து போக முடியல, அது எப்படி தலைவா அப்படின்னு கேட்கணும். உங்களுடைய ஆன்மீக சிந்தனையும் அந்த ஒரு ஆன்மீக சக்தியும் தான் உங்களை காப்பாத்துது, அவங்களுடைய அந்த இது அப்படின்னு நாங்க அவர்கிட்ட கேட்கணுங்கிற ஒரு ஆசை இருக்கு. ரெண்டாவது திமுக தலைவர் யார்கிட்ட கேக்குறீங்க? தலைவர் ஸ்டாலின். சரிங்க, அதாவது வந்து என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லலாம்னா, நிறைய கேள்விகள் கேட்கலாங்க. அவர் இந்த அரசியல் சூழ்நிலையில் வந்து அவர் வந்து இன்னைக்கு வந்து பல காலமாக வந்து அரசியல் துறையில் இருந்து தலைவருடைய தந்தை வழியில் அவர் வந்து ரொம்ப காலமாக அரசியலில் இருந்து தான் இந்த பதவிக்கு வந்திருக்கிறாரு, ஒரு தலைவராக உயர்த்தி வந்திருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் நீங்கள் ஒரு உங்கள் கட்சியை வந்து எவ்வளவோ பேர் உங்கள் கட்சிக்காக உழைத்த எத்தனையோ இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இருக்கும்போது, எதற்காக உங்கள் மகனை வந்து இவ்வளவு சீக்கிரம் நீங்க முன்னிலைப்படுத்தி இளைஞரணி தலைவரா கொண்டு வந்து போஸ்டர்கள் முதற்கொண்டு உங்களுக்கு அடுத்து அடுத்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகன் உதயநிதி அவர்கள் போஸ்டர் தான் இருக்குது, எப்படி இதை முன்னிலைப்படுத்துறீங்க? இது உங்களுக்கே சரியான ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா அப்படின்னு கேட்பேன். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணா. ஸோ உங்களோட நேரங்களை வந்து நம்ம சேனலுக்கு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிண்ணா. ஸோ இதுக்கப்புறம் இது போல நிறைய விஷயங்களை நம்ம வந்து சந்திக்கலாம் நம்ம சேனல்ல. நன்றிண்ணா, தொடர்ந்து பேசுவோம். நன்றி மோகன். ஓகேண்ணா. ஸோ ரஜினி ஃபேன்ஸ் வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க, வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, தலைவர் ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேர்ந்து ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து பல தலைவர் சார்ந்த செய்திகளில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படிலாம் அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.